லைட்டாக தான் பேசுவேன். முதல்ல இந்த இறைவனுக்கு நன்றி, இந்த ஸ்டேஜில் நின்று பேசுகிறதுனா ஃபஸ்ட்டு இறைவன், அடுத்து அப்பா அம்மா, அடுத்து இந்த படத்துக்கு வாய்ப்பு அளித்த ஆர்வி சௌத்ரி சார், அப்புறம் ஜீவா சார், அப்புறம் அவரை நான் குருநாதர் தான் கூப்பிடுவேன் டைரக்டர். ஏன்னா வந்து படம் மாதிரியே எனக்கும் வாழ்க்கையில் நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு வீட்டில் கணேசாக இருக்கு, அவர் வீட்டில் கணேச தான் இப்போ வந்து வேற கெட்டப்பில் உட்காந்துருக்காரு, அது மாதிரி நினச்சிக்கோங்க. அது மாதிரி நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்காங்க, குருநாதர் அப்படின்னு கூப்பிடுவேன். அவருக்கு முக்கியமாக நன்றி. அடுத்து வந்து சக்தி சரவணன் சார், அவர் அவர் கேமரா பண்ணாலே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். ஏன்னா ஒரு காமெடி சீன் பண்ணும்போது கோரிய பண்ணுவார் அழகாக, சூப்பராக. இங்கே அது அது நிறைய கேமராமேன்ட்ட தெரியாது, இவர் பண்ணும்போது பயங்கர ஜாலியாக இருக்கும். ஒரு இன்னொரு ஒரு படமும் சக்தி சரவணன் சார் நான் நடித்து கேமரா பண்ணியிருக்காரு. அடுத்து பிரகியா இன்ஸ்டாகிராமில் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. அப்புறம் இதில் நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சோன்னே நான் இன்ஸ்டாகிராம் விட்டு போயிட்டேன். அப்புறம் டிஎஸ்கேக்கு நான் பயங்கர ஃபேன், என் ஃபேமிலி எல்லாருமே ஃபேன், பார்த்துக்கிட்டே இருப்போம். நான் டிவி பார்க்குறது இல்லை, ஆனால் என் ஒய்ஃப் பயங்கர ஃபேன் உங்களுக்கு, ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. வரலாறு முக்கியம் படத்தை பற்றி சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு வரலாறு இருக்கும். அந்த மாதிரி என்னோடய வரலாறில் வந்து ஜீவா பிரதருக்கு வந்து ஒரு முக்கியமான இடம் இருக்குது. அவர் நடித்த எஸ்எம்எஸ் படத்துக்கும் ஒரு முக்கியமான வரலாறு இருக்குது. எஸ்எம்எஸ் படம் வேலண்டைன்ஸ் டேக்கு முதல் நாள் ரிலீஸ் ஆச்சு, நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் போய் பார்த்தோம். அதில் பல சித்து வேலை பண்ணி இவர் வந்து ஹீரோயினோட சேர்ந்துட்டார். படம் விட்டு வெளில போகும்போது நான் தனியாக போனேன், என் கேர்ள் ஃப்ரெண்டு தனியாக போச்சு, அப்படியே போயிடுச்சு. இப்போது அது மாதிரி அதே மாதிரி ஒரு ஒரு ஜாலியான படம், அதில் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறது வேறு, படம் ஹிட்டு, அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச்